காலையில எழும்புனதுல இருந்தே அம்மையை காணல, எங்க இருக்கேன்னு தெரியல. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. ஒருவேளை என் அத்தை வீடுங்கிறதால அப்படி தோணுதான்னு தெரியலையே. ஆனா இங்க வந்தப்பறம் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என்ன மக்களே, காலையில குளிச்சாச்சாமா? அம்மாத்த இப்படிதான் மக்களே காலையில குளிச்சிடணும். எனக்கு ரெண்டு மூளை கிடைக்கலே, நான் டெய்லி அடிச்சு எழுப்பணும். பத்துக்க அங்க காலையில வேலைக்கு போவில, அதனால காலையில 7 மணிக்கு குளிச்சு பழகிட்டேன். ரெண்டு மூணு எழுமனோட கடந்து உறக்கியாளோ தூங்கிட்டு தான் இருக்காங்க, தூங்கி எழும்பட்டும். மக்களே என்ன மக்களே, குளிச்சு ரெடி ஆயிட்டியா? ஆமாமா, அப்பா அங்க வெளியே தோட்டத்துல இருக்காங்க. அம்மா மக்களே வெளியே தான் இருக்கியவ, காபி கொண்டு வரட்டா? வேண்டாமா, அத்தை எடுத்துட்டு வரேன்னு சொன்னாவ. எப்படி மக்கா இடம் வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? இடம் நான் சுத்தியே பாக்கலாமா, நேற்று நைட்டுல வந்தோம். ஆனா என்னன்னு தெரியலம்மா, இந்த வீட்டுக்கு வந்தோம்னா என் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாதிரியே இருக்கு. ஏன் சந்தோஷம் இருக்காது, வாழ போற வீடு இல்லையா, சந்தோஷமா தான் இருக்கும். ஆமாமா, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, ஏன் தோணதை சொன்னேன். ஏன்டி எதுக்கு இப்படி கோபடியா? என்ன மனசுல தோணதை சொன்னாலும் உடனே வாழ போற வீடு வாழ போற வீடுன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா? எலுமகட்டி, அந்த பிள்ளை எலும்பி கலந்து குளிச்சனே செய்தாச்சு. எலுமகட்டி, சரி போய் பாப்போம். தங்கச்சி என்ன மக்கா குளிச்சிட்டாளா? குளிச்சுதான் நிக்கியா? ஏன்டி காலையிலேயே முடிஞ்சு திகச்சிட்டு இருக்கியா? கொஞ்சம் சிரி, ரெண்டரும் எவ்வளவு கெஞ்சினோம், இன்னும் ஒரு நாளமாவது போவாம இருக்கோமா? எடி சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு நாள் வரை என்னைக்காவது பட்டத்துக்கு வாழ்ந்திருக்காளா? இன்னை மட்டையா போயிட்டு வாங்க ரெண்டரும். ஏமா ஒரு நாளமே நாங்க வீட்டுல இருக்கேன்னு சொல்ல மாட்டோம், இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காவில்லையாமா? ப்ளீஸ்மா, நாங்க ஒரு நாள் லீவ் அடிக்கோமா? ஒன்னும் வேண்டாம், இப்ப பள்ளத்து போயிட்டு சாயங்காலம் 4 மணி வீட்டு தானே வருவியே, வேணா டியூசன் போக வீட்டுல இருங்க. காலைல 9 மணில இருந்து 4 மணி எங்களால பள்ளத்துல இருந்த எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் டியூசன் இருக்க தெரியாதா? ஆமா, அப்ப டியூசன் போங்க. எனக்கு என்ன மைனே, ஒரு நாள் லீவ் அடிக்கோமா? வீட்டுல சொந்தக்காரங்க நிக்க போது போகவே தோணல. யூனிஃபார்ம் எல்லாம் போட்ட சிலட்டி போயிட்டு வா. ப்ளீஸ் அம்மா, ப்ளீஸ் மா, சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சாச்சு, பேசாம கிளம்பு. அந்த குட்டி வந்துட்டு நான் வர சொல்லியேன். வீட்டுல சொந்தக்காரங்க நிக்கும் போது அடிக்க வச்சிடாத, கையை நீட்ட வச்சிடாத, பேசாம போ. ஆமா இனி நான் என்ன பண்ணனா, அவ ஏதாவது சொல்லிட்டு வராம இருப்பா, அதுக்கு தானே இன்னைக்கு அவ என்ன சொன்னாலும் நான் விட மாட்டேன். அவளை நீ பள்ளத்துக்கு வரதான் செய்வா, நீ மின்ன போ. ப்ளீஸ் மா, கம்ப எடுத்து வைக்காத டீ, பள்ளத்து குட்டி. ஏத்த என்னாச்சு? ஒண்ணு இல்ல மக்களே, சத்த அங்க கேட்டுட்டோ. ஆமாத்த, சண்டை போட்ட மாதிரி கேட்டு அதை வந்தேன். நீங்க எல்லாரும் வந்த உடனே பள்ளத்துக்கு போக மடியா இருக்கா, இன்னைக்கு லீவு போடியேன்னு சொல்லிட்டு இருக்கா ரெண்டு வரும். அந்த ரெண்டு கொண்டா லீவ் போட வேண்டியதுனத்த? இல்ல மக்கா, இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு ஒரு நாளும் போன போதும் இல்லையா? அத்த சனி ஞாயிறு திங்கள் தீபாவளி எல்லாம் லீவு தானே, அதான் பள்ளத்துக்கு போக சொன்னேன் சொல்லிட்டு ஆடி குளிச்சுட்டு போறா. சங்கீத ரெடி ஆகலையா? அவ என்ன இப்ப குளிக்க போயிருக்கா, இவளுக்கு ஸ்டடி உண்டு, அன்னைக்கு சீக்கிரமா போயிருவா. சரி அத்த. அக்கா சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கா? ஆமாத்த, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சரி மோளே, உன் நல்ல ஜலதோஷம் வந்துல்ல, இப்ப மீன் கடைக்கு போவேன், உன ஜலதோஷத்துக்கு மாத்திரம் வாங்கிட்டா? வேண்டாத்த வேண்டா, சரியாயிரும். சரி மக்களே, என்ன இவனையும் பள்ளத்து அனுப்பிட்டு மீன் கடையில போய் மீன் வாங்க போன பத்துக்க, கூட அம்மையும் வரான்னு சொன்னாவ. சரி அத்த. ஏதாவது வேணா கேளுமா, வாங்கி தரேன்னா? வேண்டாத்த, ஒண்ணும் வேண்டாம். வெட்டப்படாத மக்களே, எல்லாம் நம்ம வீடுதான், என்ன வேணுமா சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். சரி அத்த, ஏதாவது தேவைப்பட்டா கேக்குறேன். எல்லாரும் நம்மகிட்ட ரொம்ப பாசமா தான் இருக்காங்க, ஆனா என்னாலதான் யாருக்குடையுமே ரொம்ப மிங்கிள் ஆக முடியாம இருக்கேன். ஆனா மனசுல ஏதோ ஒரு சந்தோஷம், கண்டிப்பா நானும் வந்து சேரணும்னு நம்பிக்கை இருந்துட்டே இருக்கு. பூங்கொடி இங்க வா. இதா வரேம்மா. சின்ன பொண்ணு, தானிய கழக மரமா பாக்க போண்டாமா? நேத்துக்கே போனோம் போன சொல்லிட்டு முடியல, இன்னைக்காவது போயிட்டு வந்துருவேண்ணா. சரி, அப்ப மீன் வாங்கிட்டு வர வழியில அப்படியே போய் பாத்துக்கிட்டு வீட்டு வரலாம். மரமோல வந்ததை வந்த ராணிய கழக வெளியே காணலையே. என்னக்கா இப்படி சொல்லுதே, வீட்டோட விருந்து வரைய வந்த நமக்கு என்ன வேலை இல்லாமல இருக்கும், அவங்க வேலை இருக்கா நல்ல வர்ற அமெரிக்காவ? ஆமா அதுவும் சரிதான், அவசரம் பொரிச்சனும் கரிச்சனும் எல்லா வேலையும் இருக்குல்ல. ஆமா, எல்லாரும் உங்கள மாதிரி இருப்பாவளோ, வீடு தேடி வர வேலுக்கு ஒரு கப்பு காபி விட போட்டு கொடுக்க மாட்டியா? ஏன் சின்ன பொண்ணு உடனே இப்படி சொல்லிய, நேத்து கூட என் கையில காபி குடிச்சிட்டு தானே வந்த. போட்டு தந்தியா ஒரு காடி தண்ணி மாதிரி ஒண்ணு? ஏன் நல்லா இல்லையா, டெய்லி நான் அப்படிதான் போட்டு குடிப்பேன். நேத்து அந்த காடி தண்ணியை குடிச்ச போறதான் தெரியுது, ஏன் அந்த அண்ணன் இன்னும் உடம்பு தேறாம தலையில துணியா கட்டிட்டு தெரியாருன்னு. நான் அவளுக்கு எல்லாம் பூஸ்ட் காலக்ஸ் எல்லாம் கரைக்காம குடுப்பேன். ஆவி நேத்தை ஒரு கப் தந்தியலே, அது ஏதாவது போட்டு தந்தியலா? சீனி கூட போடல.
சரி நின்னு நின்னுட்டே இருக்கலாம் வா மீனை வாங்கி வந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துரும் என்ன இவ்வளோ ரெண்டரை எங்க நிக்காத பொண்ணு எங்க போறிய ரெண்டரை மீன் வாங்க போலான்னு இருக்கேன் உமா நீ வரியா என்ன சின்ன பொண்ணு ரெண்டு நாளாவே பார்த்துட்டு தான் இருக்கேன் எங்க போனாலும் என்ன கூப்பிடாமலே போறிய ஆமா என்ன எல்லா இடமும் போகும்போது உன்னை தூக்கிட்டு போறேன் வா ஒரு ஆரத்தி எடுத்துட்டு வரேன் ராணி கழுத வீட்டுல வந்துருக்கலாம் மருமோ பாத்தியலா பாக்கலமா மீனை வாங்கிட்டு வரவில்ல பாத்துட்டு வரலான் இருக்கோம் நீ வரையா எல்லாரும் போறியலோ சரி அப்ப நானும் வாறேன் இருக்கிறது ரெண்டு பேரு அதுல எல்லாரும் சேர்த்துட்டு இல்லையா ஏதோ ஒரு கூட்டமா நின்ன மாதிரி அதுலயும் பாரிச்சின பண்ண ஏதோ நம்ம கம்பல் பண்ணி கூட்ட மாதிரி சரி நானும் வாறேன் இருக்கிறத பத்தீங்களா சரி விடுங்கக்கா அவள வந்துட்டு கூட்டு இல்லவ வாறேன்னு சொல்லியா மீனுங்க போ ரூபாய் எடுத்துட்டு வா அப்படியே அவ கொண்டாட ரூபாயில நம்மள ஒரு 50 ரூபாய் வாங்கிடலாம் எக்க நான் உங்க கூட சும்மா தான் வரேன் சும்மா இருக்க மீன் கடைக்கு வரா மனம் பிடிச்சதா வர வர 70 ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு நான் கொண்டு வந்த ரூபாயில உனக்கு வாங்கலாம்னு பிளான் போட்டியோ ஆ சின்ன பொண்ணு போவோம் மீன் வாங்கல யாரு கிட்ட என்கிட்ட ரூபாய் ஆட்டே போலான் பாக்கியா நடக்காது என்கிட்டயே அவளுக்கு வித்தைய காட்டிய நடக்குமா மக்களே வீட்டுல இருந்துக்கன்னா நானும் அத்தையம்மா கடைக்கு போயிட்டு வந்துடும் ஏமா நீங்க எங்கம்மா போறியா அத்தை போயிட்டு வந்துட்டு எடி நீ பிறந்தாங்களே இந்த இடத்துல நான் சுத்தி பார்த்தது அதுக்கப்புறம் ஃபுல்லா அங்க வெளிநாட்டுல கிடந்ததால ஒரு இடம் தெரியல அதனால அத்தையோட நானும் போயிட்டு வரேன் நீ வீட்டுல இருந்துக உடனே வருவோம் ஏமா வீட்டுல தனியாரு எனக்கும் போர் அடிக்கல நானும் கூட இருட்டா என்னடி பேசியா வயசு பிள்ளை மீன் கடை கட்டி கூட்டிட்டு ஏமா அப்ப ஒத்தையம் எனக்கு போர் அடிக்கலம்மா கோவப்படாதுங்க சரி அப்பா எங்க அப்பாயே மக்களே அப்பாயும் மாமாயும் சேர்ந்து இப்பதான் வெளியே போனாவ போயிட்டு வருமா மைனி ஒரு மூச்சு சண்டை போட்டு எடுத்துட்டு ஸ்கூல் போய் வச்சப்பிள்ளைய ஆமா மைனி ஒரு மூச்சு ஆடிட்டு தான் பெய்யுது இன்னைக்கு போவேல போற நல்லா சொல்லி பார்த்தாடுவேன் நான் தான் அதுல விட்டேன் அடுத்து தொடர்ந்து மூணு நாள் லீவ் வருது இல்ல அப்ப வீட்டுல நின்றுட்டு போட்டேன்னு வைட்டி விட்டது குவாத்துல பெய்யுது சரி மைனி போ மாமி கடைக்கு மக்களே வீட்டுல இருந்துக்கணும் மக்களே யாரும் வர மாட்டாவ கதவு பூட்டிட்டு இருந்துக்கணும் அதான் சொல்லிட்டு இருக்கியா தனியா இருக்க ஒரு பயமா இருக்கு நானும் வாரேன் ஐயே மீன் கடைக்கெல்லாம் மக்களே கூட்டிட்டு போக முடியாது வீட்டுல இருந்துக்க பக்கத்துல தான் மீன் கடை போயிட்டு உடனே வந்துடும் ஆ சரி அத்தை நீ வீடெல்லாம் ஃபுல்லா சுத்தி பாரு நீ சுத்தி பார்த்துட்டு இருக்கலாம் நான் கண்டிப்பா வந்துருவோம் அப்படியே உன போர் அடிக்குதான் டிவியை போட்டு பாரு மக்களே ஆ சரி அத்தை சீக்கிரமா வந்துருங்க சரி மக்களே போனா மீனை வாங்கணும் உடனே வர்றதுதான் வேற ஒரு வேலை கிடையாது போ மேல எல்லாம் போய் சுத்தி பாரு வீடு எப்படி இருக்குன்னு எல்லாம் பாரு போ சரி சரி வாங்க மீனி போயிட்டு வந்துடும் கதவை பூட்டிட்டு மோளே ஆ சரிம்மா போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டு போங்க கடவுளே இவ்வளவு பெரிய வீட்டுல என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாவ சரி இனி அப்படியே வார தூரம் நேரம் போவாது கொஞ்ச நேரம் மேல போய் இருப்போம் வீட சுத்தி பாக்கலாம்னாலும் பயமா இருக்கே சரி ஈவினிங் அவங்க எல்லாம் வரட்டு வந்தபுறம் சுத்தி பாக்கலாம் வீடெல்லாம் கேப்பா தனியா இருக்கவே பயமா இருக்கு கீழே ரூம்ல இருக்கும்போதுதான் ஒரு மாதிரி இருந்துன்னா மேல வந்தப்புறம் ஒரு மாதிரி தானே இருக்கு போனவங்க சீக்கிரமா வந்துட்டாங்கன்னா கொள்ளலாம் ஆனா இந்த வீட்டுல இருக்க இருக்க என் மனசு சந்தோஷமாவே இருக்கு என்னன்னு தெரியல ஏன் தான் என் மனசுக்கு அப்படி தோணுதுன்னு தெரியல கேப்பா தனியா இருக்கவே பயமா இருக்கு கீழே ரூம்ல இருக்கும்போதுதான் ஒரு மாதிரி இருந்துன்னா மேல வந்தப்புறம் ஒரு மாதிரி தானே இருக்கு போனவங்க சீக்கிரமா வந்துட்டாங்கன்னா கொள்ளலாம் ஆனா இந்த வீட்டுல இருக்க இருக்க என் மனசு சந்தோஷமாவே இருக்கு என்னன்னு தெரியல ஏன் தான் என் மனசுக்கு அப்படி தோணுதுன்னு தெரியல ஹலோ மேடம் தனியா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஏய் ஆனந்த் நீ எப்படிங்க நீ என்னங்க எதிர்பார்க்கல இல்லையா நிஜமாவே நான் உன எதிர்பார்க்கல ஆனந்த் ஆனந்த் ச கனவா ஏய் பூங்குடி அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கியா நான் இந்த பக்கம் நிக்கி நீ அங்க பத்தி நிக்கியா என்ன ஆனந்த் என்னது இப்படி ஆனந்த் ச எனக்கு தான் இப்படி தோணுது அவன் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரியே தோணுதே பாவம் ஆனந்த் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரியல நான் சும்மா அவனே நினைச்சிட்டு இருக்கதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தோணுது ச நம்ம சோகமா இருக்கிறத யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்பாவே தான் தப்பா நினைப்பாவ கொஞ்ச நேரம் ஹார்ல போய் உட்காரலாம் ஏன் ஆனந்த் இப்படி பண்ற கண்ணு முன்னாடி வரா உடனே போறா ச எல்லாமே கனவாவே போகுது என் வாழ்க்கையே ச எல்லா தடவையும் ஊருக்கு போற முன்னாடி அம்மைக்கு என்ன வேணும் நம்ம கேட்போம் இந்த தடவை எதுவுமே நான் கேட்கல அம்மா கிட்ட என் மனசுல ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா என் அம்மா என்ன பண்ணாங்க அவங்க கிட்ட நான் ஏன் பேசாம இருக்கணும் எல்லா தடவையும் நான் தான் அரவிந்த் கிட்ட சொல்லுவேன் டே வீட்டுக்கு கொண்டு போக திங்ஸ் வாங்குனேன் உன் அம்மாவுக்கு வாங்கு அப்பாவுக்கு வாங்கு தங்கச்சிக்கு வாங்குன்னு சொல்லுவேன் இந்த தடவை அவன் என்கிட்ட சொன்னப்புறம் கூட நான் வாங்காம இருக்கிறேனே ஃபுல்லா ஊருக்கு வருவானே அம்மையும் அப்பாவும் எதிர்பார்ப்பாங்க அண்ணன் ஊருக்கு வருவானு தங்கச்சிங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நான் அவங்களுக்கு ஏதாவது வாங்காம போற தப்பாக்குமே என்ன தங்கச்சி எடுக்கும் அவைய கேட்டதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் என் அம்மாவுக்கு மட்டும் ஒண்ணுமே நான் கேட்கலையே என்னடா என்ன அதிசயமா சார் இங்கே போ கடமை நிக்க மாதிரி இருக்கு ஆடா ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தா இல்லையா அதான் போய் வாங்கிடலாமனு பாக்கேன் யார் அம்மா கூட வாங்க சொல்றா தேண்டா லூசு நீ உங்க அம்மாவுக்கு எல்லாம் வாங்கிட்டா என் அம்மாவுக்கு நான் இன்னும் ஒண்ணுமே வாங்கலையே ஓஹோ சாருக்கு இப்பதான் தோணுதோ அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் நீ சும்மா இருடா இன்னும் ரெண்டு வாரம் இருக்க போறோம் அதுல அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் இல்லையா பரவாயில்லையே இந்த மாற்றம் கூட நல்லா இருக்கு மாற்றம் ஒண்ணும் இல்ல அம்மாவுக்கு ஏதாவது வாங்கணும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதுக்குடா யோசிச்சுட்டு இருக்கா ஒரு போன் பண்ணி அம்மா கிட்டே கேட்டு என்ன வேணும் நீ சூப்பர்டா அரவிந்த் இதுக்குதான் ஐடியா கொடுக்க ஒன்னு மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணுங்கிறது ஓகே 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 நமக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது சரி சரி போ அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வரேன் ச
சரிடா மச்சான் வா. என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கு, அம்மா எடுக்க மாட்டேங்கிறாங்க. போன் அடிச்சிட்டே இருக்கங்க. என்ன அம்மா போன் எடுக்க மாட்டேங்கறாவ? ஹாய் மக்கா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.